முன் செய்த வினையால் என்ன பாதிப்புகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தொண்டர் குலாத்துடன் கூட்டினார். வேடமும் நீருங்கிட்டு பெரிய வார்த்தை. வேடம்னா உடம்பு, நீருன்னா அது ஒரு ரகசியம். அது யோகி பொது சொல்ல முடியாது. வேடம் நீரும் விளங்க நிறுத்தி நிறுத்தின்னு சொல்ல விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூடினார். வாசி நடப்பது மட்டும் இல்லாமல் தேகம் மாசியை நீக்கி முன் செய்த பாவத்தையும் பொடியாக்கி வேறு 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 வகையான இது மனக்கசப்புகளும் இன்னும் அநேகமான முன் செய்த வினை காரணமாக சிறிய குணம் இருக்கும், லோபித்தனம் இருக்கும், அசட்டுத்தனம் இருக்கும், போக்கடாதனம்லாம் இருக்கும். அதெல்லாம் பொடி பொடியாக்கி உயர்ந்த மனிதனாக்குவான். அவனை உயர்ந்த நிலைக்கு அவனை உயர்த்துவான். அவன் நிலை இருந்ததல்லவா தலைவன் எப்படி இருந்தான்? உயர்ந்த பண்புள்ளவன். ஞானிகள் எல்லாம் ஆசா ஞான பண்டிதனோ ராமணி சாமியோ உயர்ந்த பண்புள்ளவர்கள், கருணையே மிக்கானவர், கருணை மிக்கவர்கள். அங்கே சினங்கிற பேச்சுக்கே இருக்காது. சினம்னா கிளை என்னவனு கேட்போம், ஒன்றுமே இருக்காது. அங்கே காமம் இருக்காது, விகாரம் இருக்காது, பொறாமை இருக்காது, ஜாதி வீடு இருக்காது, விகல்பம் இருக்காது. அப்படியே நிசப்தமாக பசிபிக்கு சமுத்திரம் பூண்டு அமைதியாக இருப்பார்கள். அவ்வளோ உயர்ந்த சாந்தியமே ஒடிவான மக்கள், சாந்தியமே ஒடிவான ஞான பண்டிதன் வாசி நடத்தி கொடுத்து உள்ளே தங்கியிருப்பான். ஏன் ஐயா என்பால் உலகருணியன் தான். நீ செய்த புண்ணியத்தால் முன் ஜென்மத்திலே ஒரு ஞானிக்கு தொண்டு செய்திருக்கிறே, அவன் மன மகிழ்ந்திருக்கிறான். ஒரு ஞானிக்கு தொண்டு செய்தால் போறும், அவன் உணவு உடை எல்லாம் செய்திருக்கிற, தடையில்லாமல் அவன் இடறி பேசினாலும் பொறுத்து அவனுக்கு அருள் செய்திருக்கிற, கருணை காட்டியிருக்கிற, அவன் ஆசி பெற்றிருக்கிற. அவன் சொல்கிறான், எனக்கு வாசி நடத்தி சொல்லணும், நீ ஒரு மகானுக்கு நீ தொண்டு செய்தால் 9 கோடி பேரும் அதை பார்க்குறான். 9 கோடி பேரும் முன்பால் கருணை காட்டுறான். வாசி நடத்தி கொடுத்த ஒரு மனிதனுக்கு தொண்டர்கள் என்னென்ன அவர்களுக்கு அவர் விரும்புவதெல்லாம் செய்தால் அதை அத்தனை பேரும் பார்க்குறான். நல்ல பிள்ளைன்றான். இவன் ஒரு பிடி உணவு சாப்பிட்டா சரி, ஞானிகள் ஒரு பிடி உணவு சாப்பிட்றான் விரும்ப அவனுக்கு தேவை விதிக்கப்பட்ட உணவு சாப்பிடுவான். உள்ளே தலைவன் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உள்ளே தலைவன் இருந்து 9 கோடி பேரும் சாப்பிட்றதாக அர்த்தம். அதில் மிச்சப்பட்ட உணவு ஒரு பறிக்கை இருந்தால் அந்த சாப்பிட்ற உணவில் மிஞ்சிய சேடம்னு சொல்வார். மிச்சப்பட்ட உணவில் ஒரு பறிக்கை சாப்பிட்டார், 9 கோடி பேர் சாப்பிட்ட மிச்ச உணவு. ஒரு வாசி வசப்பட்டவன் ஒருவன் சாப்பிடுகிறான், அந்த சாப்பிடுகின்ற உணவில் ஒரு பறிக்கை ஒருவன் கிடைத்தால் அவன் ஞானி ஆகிடுவான். அவ்வளோ புண்ணியவான்கள் பார்க்குறான் அந்த உணவை. அந்த அவன் நினைச்ச உள்ளே தலைவன் சாப்பிட்டு மிஞ்சிய உணவு சாப்பிடும் போய் எடுத்துருவான். நிறுத்தும்போது அந்த தட்டில் இலையில இருக்கு. அதே அந்த காலத்து தொண்டர்கள் என்ன செய்வார்கள்? வாளுக்கு ஒரு பறிக்கெடுத்து சாப்பிடுவான், அதெல்லாம் ஞானி ஆயிடுவான். என்னையாண்ணா தலைவன் சாப்பிட்ட உணவு ஆசான் ஞானப்படுத்தின உள்ளே இருந்து சாப்பிட்டது எஞ்சிய உணவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.